அனைவருக்கும் வணக்கம் வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவில் யாரோட கந்திருஷ்டியும் நம்ம மேலேயும் சரி நம்ம குடும்பத்து மேலேயும் சரி படாமல் இருக்க ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்த்திங்கன்னா யார் வம்புக்கும் போகாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு வீட்டில் மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு இருப்போம் கணவன் மனைவி குழந்தைகள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பேசி சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா உடனே நிலைமை மாறிடும் அது நம்ம உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி இல்லைனா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு வந்தால் கூட வீட்டில் இருக்கிற மகிழ்ச்சி ஒற்றுமை பாதிக்கப்படும் இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கந்திஷ்டி தான் வீட்டுக்கு வரவங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி மகிழ்ச்சி இல்லையே ஒற்றுமை இல்லையேன்னு கூட நம்மளை பார்த்து வைத்தெறிச்சல் பட வேண்டாம் கொஞ்சம் மனசளவில் ஒரு ஏக்கமோ கலக்கமோ பட்டாலே அது கடுமையான கந்துஷ்டியாக மாறிடும் இந்த கடுமையான கந்திஷ்டி தான் ஒருத்தோட வாழ்க்கையே திருப்பி போட்டுரும் இப்படிப்பட்டவங்க கந்திருஷ்டியே மோசமானதுன்னா நமக்கு வேண்டாதவங்க கெட்ட எண்ணங்கள் கொண்டவங்க வீட்டுக்கு வந்தால் அவ்வளவு தான் மீண்டு வர முடியாத அளவுக்கு கந்திஷ்டியாக மாறிடும் வீட்டில் அடிக்கடி தேவையில்லாத சண்டை வர்றது ஒருத்தரை மாற்றி ஒருத்தருக்கு உடல்நல குறைவு திடீர்னு பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படுறது இதுக்கெலாம் கந்திஷ்டி தான் ஒரு காரணமாக இருக்கும் இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் கெட்ட பார்வையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம எதாவது புதுசாக பொருட்கள் வாங்கியிருந்தால் கூட அதை பார்த்து ஏக்கம் படுவாங்க இதெல்லாம் கூட கந்தஷ்டியாக மாறிடும் இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அனுபவ ரீதியாக உணர்ந்திருப்பீங்க இதே நிலைமை தான் தொழில் வியாபாரம் செய்கிற இடத்துலையும் இருக்கும் தொழில் வியாபாரம் செய்கிற இடத்துலையும் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் ஃபஸ்ட்டு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க உள்ளே இருக்கிற பொருட்கள் பார்த்தீங்கன்னா வெளியே தெரியணும் ஸோ இந்த மாதிரி கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க நீங்கள் எடுக்கிற கண்ணாடி பவுலுக்கு பாதி அளவுக்கு கல்லூப்பை நிரப்பிடுங்க நிரப்பிட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வசம்பு எடுத்துக்கோங்க இந்த வசம்பை இந்த கல்லுப்பில் புதைச்சு வச்சிருங்க இந்த வசம்பு பார்த்திங்கன்னா வெளியே தெரியக்கூடாது அடுத்தது ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க இந்த எலுமிச்சை பழத்தை நடுவில் இந்த மாதிரி வச்சுருங்க அடுத்தது இந்த எலுமிச்சை பழத்தை சுற்றி சிவப்பு மஞ்சள் ரோஜா பூக்களால் அலங்காரம் செஞ்சுருங்க இவ்வளவு தான் இந்த பவுலை நீங்கள் ஹாலில் வச்சிருங்க வாசலுக்கு பக்கத்தில் கூட வைக்கலாம் உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி அவங்க கண் பார்வை இதில் படுற மாதிரி இருக்கணும் அவ்வளவுதான் உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்களோட முதல் பார்வை வந்து இது மேலே தான் அந்த அளவுக்கு இது வந்து ஒரு அழகை கொடுக்கும் இந்த கண்ணாடிக்குள்ளே இருக்கிற கல்லூப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மேலே இருக்கிற இந்த மஞ்சள் நிற பழம் அதை சுற்றி இருக்கிற ரோஜா பூக்கள் பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களோட பார்வை இது மேலே படும் அப்படி அவங்களோட பார்வை இதில் படும்போது அவங்க பார்வை கெட்ட பார்வையாக இருந்தாலும் சரி அவங்க எண்ணங்கள் தீய எண்ணங்களாக இருந்தாலும் சரி இதை பார்த்த உடனே பொசுங்கி போயிடும் அவங்களோட கெட்ட பார்வை கெட்ட எண்ணங்கள் பார்த்திங்கன்னா இந்த பவுலில் இருக்கிற எலுமிச்சை பழம் கல்லுப்பு வசம்பு இழுத்துக்கும் அதுக்கப்புறமா அவங்க பார்வை எது மேலே பட்டாலும் சரி அதுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அவங்களோட எண்ணங்களும் எந்த ஒரு தாக்கத்தையும் நமக்கு ஏற்படுத்தாது தினசரி இந்த ரோஜா பூக்களை மட்டும் மாற்றிட்டு வாங்க எலுமிச்சை பழம் கல்லுப்பு வாரம் ஒரு நாள் மாற்றினா போதும் வசம்பை பார்த்தீங்கன்னா இதே வசம்பை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது இது உங்கள் வீட்டில் வச்ச ஒரு வாரத்திலே உங்கள் வீட்டில் நல்ல மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் வீட்டில் மகிழ்ச்சி ஒற்றுமை நீடிக்கும் வீண் சண்டைகள் வராது இதே முறையை நீங்கள் தொழில் வியாபாரம் செய்கிற இடத்துலையும் வைக்கலாம் தொழில் வியாபாரம் செய்கிற இடத்துல வச்சிங்கன்னா தட்டுப்பாடுகள் வராது அதிக வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பிப்பாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்மீக தகவல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்